அங்கே பஸ்ஸில் தான் படித்தோம் ஃபுல்லாகவே. வந்து ஒரு 10 நாள் முன்னாடி மட்டும்தான், ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 10 டேஸ் முன்னாடி மட்டும்தான் நாங்கள் வந்து லீவ் போட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து பஸ்லேயே தான் படிச்சுட்டு போயிட்டு பஸ்லேயே தான் படிச்சுட்டு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே படிச்சுட்டு இருந்தப்போ யாருமே வந்து இது வரைக்கும் ப்ரிலிம்ஸ் முடித்து மெயின்ஸ்க்கு போனதே கிடையாது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே. நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்தப்போ தான் நேம் வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோடய பேர் தீபிகா. நான் இப்போ குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டிங்கில் செலக்ட் ஆகிட்டு லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஊர் வேடந்தவாடி, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. அப்பா வந்து விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அம்மாவும் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எங்கள் ஊர் வந்து ரொம்ப சின்ன குக்கிராமம். நான் வெளியில் பஸ் ஏறணும் அப்படின்னு போனாலே 3 கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும். அதுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது எங்கள் ஊருக்கு. நான் ஸ்கூலிங் போனதுலேருந்து எல்லாமே வந்து அப்பா சைக்கிளில் கொண்டு போய் விட்டு அப்படி போய் வளர்ந்த பிள்ளை தான் நான். நான் வளர்ந்தது எல்லாமே இந்த குக்கிராம சூழலில் தான் வளர்ந்தேன். எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொம்பளை பிள்ளையை ஏன் போய் படிக்க வைக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. அப்பாவோட சப்போர்ட் வந்து ரொம்ப, எனக்கு அண்ணாவோட சப்போர்ட்டும் ரொம்ப, ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதால தான் நான் வந்து இந்த சூழலுக்கு வந்திருக்கேன். நான் இந்த கிராமத்துல இருந்து வளர்ந்த வரைக்குமே எனக்கு வந்து பெருசாக எந்த ஒரு வெளி உலகமும் தெரியாமல் வளர்ந்தவ. காலேஜ் அப்படின்னு போன அப்புறம் தான் எனக்கு வந்து தெரிய வந்தது உலகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிய வந்தது. அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை இருந்தது, ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் போயிட்டு எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. நான் வந்து யூபிஎஸ்சி படிக்கணும் அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு வச்சு, நான் ஒரு டிகிரி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணப்பவே வந்து நான் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணப்பவே எல்லாருமே சொன்னது என்ன, இது இன்ஜினியரிங் படிச்சிருக்கு, ஐடி டிபார்ட்மெண்ட் தானே, எங்கேயாச்சும் வேலைக்கு அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. அதே மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் போனால் ரொம்ப சொல்லுவாங்க, இன்னுமா படிச்சுக்கிட்டு இருக்க, யாரை ஏமாத்துற, கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தாலும் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து என்னை சொல்லியே இருக்காங்க, நீ என்ன படிக்கிறேன்னு ஏமாத்திக்கிட்டே இருக்க, பேசாமல் ஏதாவது ஒரு மல்லிகை கடைக்கு வேலைக்கு போயிருந்தா கூட ஒரு 3000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கலாம் அப்படின்னலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இப்போ கேட்குறப்ப கஷ்டமாக தான் இருக்கும், சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி நம்மளை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, நாளைக்கு இன்னொருத்தவங்களை பற்றி பேச போகிறாங்க, பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் காதலே வாங்காதீங்க, நாம் எங்கே போகணும் அப்படிங்கிறத போய்கிட்டே இருக்கணும். நாம் போயிட்டு நின்று பார்க்குறப்போ அவங்க வந்து இன்னொருத்தவங்களை பேசிகிட்டு தான் இருப்பாங்க, நாம் போயிடுவோம். உங்களோட ஸ்டடீஸ் உங்களுக்கு முக்கியம், நம்மளோட கெரியர் நமக்கு முக்கியம், அவ்வளோதான். யாரை பற்றியும் கேர் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்களா, நீங்கள் வந்து ஃபேமிலி சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் எடுத்து புரிய வைங்க. எல்லாருக்குமே வந்து பேரண்ட்ஸ் வந்து எல்லாரோட பேரண்ட்ஸும் படிச்சுட்டு வந்தவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் நம்ம கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கோம். எங்கள் அப்பாலாம் 10th படித்தவங்க தான், எங்கள் அம்மாவும் 10th தான், ரொம்பலாம் பெருசாக படிக்கலை. பட் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. எல்லா பேரண்ட்ஸுமே நாம் சொல்கிற விதத்தில் தான் இருக்குது. நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நாம் அப்பா நம்ம என்ன சொன்னால் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அந்தந்த பிள்ளைங்களுக்கு தெரியும். அப்பாவுக்கு எப்படி சொன்னால் புரியும் அப்படிங்கிறது தெரியும், அந்த மாதிரி சொல்லுங்கள். ஆனால் எனக்கு வந்து அப்பா வந்து நீ வேலைக்கு போக வேண்டாம், என்ன படிக்கணுமோ அதை படி அப்படின்னு சொல்லி எனக்கு அப்பாவும் அண்ணாவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் தைரியமாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து வெளியில் போய் எங்கேயுமே படிக்க கிடையாது, நான் வீட்லேயே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணது தான். யூபிஎஸ்சிக்கு 2 அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன். ரெண்டுமே வந்து வந்து படிச்சுட்ருக்கப்போ எல்லாருமே சொன்னாங்க, என்ன சும்மா படித்து முடிச்சியா, எங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு போல, எங்கன்னா போய் சோறாக்கி போடாமல் நீ என்ன இப்படி படிக்கிறேன்னு ஏமாற்றிக்கிட்டு இருக்கியா, வீட்டையும் ஏமாற்றிக்கிட்டு உன்னையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க. எல்லாருமே வந்து நீ கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு போக மாட்டேன்னு சொல்லி ஒருத்தர் என்கிட்ட வந்து 10,000 ரூபீஸ் பெட்டு கூட வச்சாரு. நான் அதையும் மீறி அதுக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், போகலாம், மனசு ரொம்ப கஷ்டப்படும், அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து யூபிஎஸ்சி 2 ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணப்போ நான் வந்து இங்கேவே ஃப்ரீ கோச்சிங் சென்டர் ஒன்று இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு போனேன். அதுதான் வந்து ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டர். அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சென்னை போனால் சீக்கிரமாக பாஸ் பண்ணிடலாம், ஃப்ரீயாக நடத்துகிறவங்க குவாலிட்டியாக இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் சென்னை போனேன். போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து எல்லா கோச்சிங் சென்டரும் நான் போய் தேடிட்டு எனக்கு எதுவுமே பிடிக்காமல் போயிடுச்சு. எனக்கு வந்து அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக எனக்கு தெரியல. அங்கே பார்க்குறப்போ மறுபடியும் வந்து நான் இங்கேவே வந்துட்டேன். இங்கேவே வந்து ஏபிஜே கோச்சிங் சென்டரில் தான் வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன். அங்கே வந்து குரூப் 1 ஆஃபீஸர்ஸ் அப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்தும் வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க. அதில் வந்து மெயினாக வந்து மணிமொழியன் சார் தான் வந்து நிறைய கிளாஸஸ் எடுப்பார். நாங்கள் போய் அங்கே ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு 15 பேர்கிட்ட போய் ஜாயின் பண்ணோம். அங்கே ஜாயின் பண்ணி எல்லாருமே உட்காந்து படிச்சுட்ருப்போம்.
சார் வந்து அப்போ வந்து கமர்ஷியல் டாக்ஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அவர் வந்து சாட்டர்டே சண்டேஸ் அப்புறம் கவர்மெண்ட் ஹாலிடேஸில் மட்டும் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மிச்சம் இருக்க டைமில் வந்து நாங்கள்லாம் வந்து தனியாக உட்காந்து எங்கேயாச்சும் படிச்சுட்டு இருப்போம். அது முடிஞ்ச அப்புறம் வீட்டில் வந்து கல்யாணம் அப்படின்னு பேச ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சரி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தள்ளி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றப்போ தான் வந்து நான் எல்எல்பி படிக்கலாம் அப்படின்னு போயிட்டு எல்எல்பி ஜாயின் பண்ணியாச்சு. நானும் என்னோடய ஃப்ரெண்டு காவியா அப்படின்றவங்க ரெண்டு பேருமே போய் எல்எல்பி ஜாயின் பண்ணி கிளாஸ் போயிட்டே இருக்கும். டெய்லி வந்து இங்கேருந்து வேலூருக்கு, திருவண்ணாமலையிலேருந்து வேலூருக்கு நாங்கள் போயிட்டு தான் வந்துட்டுருக்கோம். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிராமத்துலேருந்து வந்திருக்க, லா காலேஜ் போட்டுட்ட, நீ இப்படியே படிச்சுட்டு இப்படியே போக வேண்டியது தானே லாயரா, எதுக்கு தேவையில்லாமல் உட்காந்து அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது சொன்னாலுமே அப்போ சொல்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நம்மளும் இப்படி போயிடலாமா அப்படின்னு மனசு யோசிக்கிறப்பையும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்து இதை விடக்கூடாது, நமக்கு வந்து சர்வீஸ் மோட்டிவேட் தான் அப்படின்றதால நாங்கள் வந்து இதை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மறுபடியும் படிச்சுட்டே இருப்போம், சைட் பை சைட் லா காலேஜ் போவோம். மெயினாக வந்து ஏபிஜே அப்துல் கலாம் ஃப்ரீ கோச்சிங் சென்டரில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். போயிட்டு வந்துட்டு இருந்தப்போ நாங்கள் பஸ்ஸில் தான் படித்தோம். ஃபுல்லாகவே வந்து ஒரு 10 நாள் முன்னாடி மட்டும்தான், ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 10 டேஸ் முன்னாடி மட்டும்தான் நாங்கள் வந்து லீவ் போட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து பஸ்லேயே தான் படிச்சுட்டு போயிட்டு பஸ்லேயே தான் படிச்சுட்டு வருவோம். ஆஃப்டர்நூன் கிளாஸ் இருக்கும், மார்னிங் இங்கேருந்து 10 மணிக்கு கிளம்புவோம், பஸ்லேயே படிச்சுட்டே போவோம். அங்கே கிளாஸ் முடிச்சுட்டு 3 ஹவர்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு திருப்பி அங்கேருந்து படிச்சுக்கிட்டே பஸ்ஸில் படிச்சுக்கிட்டே தான் வருவோம். இது முடிஞ்ச அப்புறம் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு திருப்பி நாங்கள் வந்து ரெகுலராக வந்து கிளாஸஸ் வந்து மறுபடியும் லா காலேஜ் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். போக ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண கிடையாது, நம்ம வந்து கிளியர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் மறுபடியும் போய் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் வந்து கிளாஸில் இருக்கிறப்ப தான் தெரிய வந்தது ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிறது. நானுமே பாஸ், என்னோடய ஃப்ரெண்டு காவியாவும் பாஸ், ரெண்டு பேரும் வந்து அப்படியே வந்து லீவ் போட ஆரம்பித்தோம். ஏன்னா வந்து ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 40 டேஸ் தான் இருந்தது எங்களுக்கு வந்து மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் உடனே ரிசல்ட் வந்ததும் நாங்கள் வந்து மணிமொழியன் சாருக்கு தான் வந்து கால் பண்ணோம். சார் கால் பண்ணப்போ, நீங்கள் இங்கே ஏபிஜே சென்டருக்கே நீங்கள் வந்துருங்கம்மா, நாமளே ப்ரிப்பேர் பண்ணிப்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் வந்துருங்க, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார். அது முடித்த அப்புறம் நாங்கள் வந்தாச்சு. லீவெல்லாம் போட்டுட்டு எல்லாமே பண்ணிவிட்டு ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கே 40 டேஸில் 10 டேஸ் ஓடி போச்சு. அதுக்கப்புறம் 30 டேஸ் தான் இருந்தது எங்களுக்கு மிச்சம். படிக்க ஆரம்பித்தப்பட தான் வந்து மணிமொழியன் சார் ஃபுல் கைடன்ஸ் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் ஃப்ரீ கோச்சிங் சென்டர்லேருந்து தான் வந்து எங்களை வந்து கைட் பண்ணாங்க. மெட்டீரியல் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே அங்கே இருந்தவர் மணிமொழியன் சார், பார்த்திபன் சார் அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து, பார்த்திபன் சார் வந்து அப்போது டிஎஸ்பியாக வந்து ட்ரைனிங் போயிட்டுருந்தார். அவரோட குரூப் 1 அவர் என்னெல்லாம் படித்தாரோ அந்த மெட்டீரியல் எல்லாமே எங்களுக்கு கொடுத்து நாங்கள் எல்லாமே அதை வச்சு தான் படிக்க ஆரம்பித்தோம். படித்ததும் இல்லாமல் வீக்கெண்ட் வந்து அவர் வந்து கொஷின்ஸ் வந்து முன்னாடியே கொடுத்துருவார், வீக்கெண்டில் வந்து டெஸ்ட் வைப்பார், அந்த டெஸ்ட் எழுதிட்டு அதை வந்து கரெக்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் வீக் நாங்கள் டெஸ்ட் எழுத போகிறப்போ அதோட ரிமார்க்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து, அது இல்லாமல் தனியாக வந்து நாங்களுமே எங்களுக்கு வந்து சார் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து வீக் டேஸில் வந்து நீங்கள் வந்து தனியாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த டெஸ்ட்டெல்லாம் எழுதி பாருங்கள் அப்படின்னு எழுதுனது தான். வீக்லி ஒரு 3 டெஸ்ட் கிட்ட எழுதி பார்த்துருப்போம். அதில் ஒரு டெஸ்ட் வந்து சார் வந்து சாட்டர்டே சண்டேல எழுதுவோம், சார் வைக்கிற டெஸ்ட். அது முடிச்ச அப்புறம் எக்ஸாம் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் மறுபடியும் ரெகுலராக ஸ்கூல் ஸ்டார்ட், காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. மறுபடியும் இங்கே பக்கம் குரூப் 2 மெயின்ஸ் எழுதியுமே வந்து ரிசல்ட்டுக்கு வந்து ரொம்ப லேட் ஆனதால் மறுபடியும் குரூப் 4 படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து குரூப் 4 எழுதிட்டு இருக்கோம், சைட் பை சைட் வந்து லா காலேஜும் போயிட்டு இருந்தாச்சு. இதெல்லாம் முடிச்ச அப்புறம் மறுபடியும் ரிசல்ட், மெயின்ஸ் ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து சார் ஃபோன் பண்ணுறாரு. எனக்கு ரிசல்ட் வந்ததுமே எனக்கு தெரியாது, ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சார் ஃபோன் பண்ணி நீ கிளியர் பண்ணியிருக்க அப்படின்னு வந்து மணிமொழியன் சார் சொன்னார். சொன்ன அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாதப்போ சாரே வந்து மறுபடியும் கால் பண்ணி எல்லாருக்குமே வந்து மாக் இன்டர்வியூ வந்து ரெடி பண்ணியிருக்கேன், நீங்கள் எல்லாருமே வந்துடுங்க, அதே போல் எங்கெல்லாம் ஃப்ரீயாக மாக் இன்டர்வியூ வைக்கிறாங்களோ எல்லா இடத்துக்குமே போங்க, எல்லா மாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு வந்து திருவண்ணாமலையிலே வந்து மாக் இன்டர்வியூ வந்து ரெடி பண்ணாங்க. மாக் இன்டர்வியூவில் வந்து சப் கலெக்டர் மேம் வந்து மந்தாயினி மேம் அவங்க இருந்தாங்க, அப்புறம் மணிமொழியன் சார் டிஎஸ்பி ட்ரைனிங்கில் இருந்தார், அதுக்கப்புறம் பார்த்திவன் சார் அவரும் வந்து டிஎஸ்பி போஸ்டிங்கில் போயிட்டு திண்டுக்கல்லில் இருந்தார். எல்லாருமே வந்துட்டு அப்பயும் வந்து சாட்டர்டே சண்டேல வந்து எங்களுக்காக வந்து அங்கேருந்து கஷ்டப்பட்டு வந்தாங்க. மாக் இன்டர்வியூ பண்ணணும், நம்ம பிள்ளைங்க வந்து போகணும் அப்படின்றதுக்காக தான் வந்தாங்க. அதில் வந்து ஏபிஜே அப்துல் கலாம்லேருந்து கிளியர் பண்ண 15 பேர்கிட்ட வந்து மாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் நாங்கள். அது முடிஞ்ச அப்புறம் திருப்பி எங்கெல்லாம் ஃப்ரீ கோச்சிங் பண்ணுறாங்க, எங்கெல்லாம் ஃப்ரீ மாக் இன்டர்வியூ நடத்துகிறாங்களோ எல்லா இடத்துக்கும் போங்க, 1 மந்த் தான் டைம் இருந்தது, எல்லா இடத்துக்கும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து எங்களை கைட் பண்ணார்.
அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து சென்னையெலாம் போயிட்டு மாக் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மெயின் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணுறதுக்கு மாக் மெயின் இன்டர்வியூ எனக்கு வந்து மத்தியானம் நடந்தது. அப்பயுமே முன்னாடி வந்து சார்கிட்ட ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு பேசினப்போ சார் சொன்னார், ஒன்றும் பயப்படாத, நீ எப்படி இருக்கியோ அப்படியே போய் கேஷுவலாக இரு, ஒன்றுமே கிடையாது, உன்னோட நாலேஜ் எல்லாமே வந்து ப்ரிலிம்ஸ்லேயும் மெயின்ஸ்லேயுமே அவங்க டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்டர்வியூவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உன்னோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு மட்டும்தான் செக் பண்ணுவாங்க, ஒன்றுமே பயம் கிடையாது, நீ தைரியமாக போ அப்படின்னு வந்து சொன்னார் சார். அதுக்கப்புறம் போயிட்டு இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு ரெண்டு நாள் தான் இருந்தது. இன்டர்வியூ முடித்ததுக்கப்புறமே வந்து நான் வந்து சரி எப்படி இருக்குமோ என்ன அப்படின்னு தெரியாமல் மறுபடியும் வந்து இங்கே வந்து நான் வந்து வளர்ந்தது எல்லாமே வந்து கிராமத்தில் விவசாய குடும்பம் அப்படிங்கிறதால நான் முடிச்சுட்டு மறுபடியும் என்னோடய ரொட்டீன் ஒர்க் விவசாயத்தில் அம்மா வேலை செய்கிறப்போ நான் அவங்களோட ஹெல்ப் பண்ண போயிட்டேன். அப்பயுமே மத்தியானம் எனக்கு மறுபடியும் மணிமொழியன் சார்கிட்ட இருந்து கால் வருது, சொல்லுங்கள் சார் அப்படின்னப்போம்மா நீ வந்து ரிசல்ட் வந்துருச்சு, இன்டர்வியூ ரிசல்ட் வந்துருச்சு, நீங்களுமே எல்லாருமே கிளியரு, நம்ம அப்துல் கலாம் ஃப்ரீ கோச்சிங் சென்டர்லேருந்து இத்தனை பிள்ளைங்க வந்து குரூப் 2 கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நாங்கள் எங்களோட சந்தோஷத்தை மீறி மணிமொழியன் சார் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டார். மறுபடியும் கவுன்சிலிங் போனோம். அதுக்கப்புறம் 1-2 months கழித்து ஃபெப்ரவரி 11th அன்னைக்கு எனக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போகிறேன். போகிறப்பையும் சார் வந்து என்ன ப்ரியாரிட்டி வைக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் தான் சொல்லி கொடுத்தார். மணிமொழியன் சார் தான் வந்து ப்ரியாரிட்டி வந்து ஃபஸ்ட்டு என்ன போஸ்டிங் வைக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தாரு. என்னோட ரேங்க் வந்து TNPSC ஓவரால் வந்து 206. அதுக்கு கண்டிப்பாக வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சார் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு. நான் போனப்போ எல்லாரும் ப்ரியாரிட்டி முடிஞ்சு நான் போய் கவுன்சிலிங் ஹாலில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தப்பையும் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டிங் வந்து வேக்கன்ட் இருந்தது. நான் அப்பயுமே வந்து மணிமொழியன் சாருக்கு தான் கால் பண்ணேன். கவுன்சிலிங் ஹாலில் போய் உட்காந்துட்டு சாருக்கு வந்து கால் பண்ணேன். சார் வந்து நீ தைரியமாக இது எடு, உனக்கு வந்து குரூப் 1 அடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்பார்ட்மெண்ட், நீ எடுத்துக்கோ இதையே எடுத்துக்கோ அப்படின்னு சார் சொன்னார். மறுபடியும் அதுதான் வேக்கன்ட் இருந்தது, எடுத்தாச்சு. வந்தப்பறமும் மறுபடியும் வந்து இதெல்லாம் விட்டுரு, நீ இதை வந்து படித்தாச்சு ஓகே வேலைக்கு போயாச்சு, அடுத்து வந்து குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சார் சொன்னார். மறுபடியும் வந்து குரூப் 1 வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். லாஸ்ட் அட்டம்ப்ட் எழுதுனப்போ கிளியர் ஆகலை. இப்போ மறுபடியும் குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.